வணக்கம் வெல்கம் டு யுகாஸ் கிச்சன் இன்னைக்கு என்னென்ன கிழமைகளில் வராகி அம்மனை வணங்கினா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். வராகி அம்மன் சப்த கன்னியரில் ஒருவர். திருமாலோட 10 அவதாரங்களில் ஒன்றான வராக அவதாரமாக வராகி அம்மன் கருதப்படுகிறார். வராகி அம்மனுக்கு பன்றி முகமும் 3 கண்களும் 8 கரங்களும் கொண்டவள். தன்மேல் உண்மையான பக்தி கொண்டுள்ள பக்தர்களை அவர்களோட பகைவர்களை அழித்து காத்து ரட்சிப்பவள் வராகி அம்மன். பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள். பஞ்சமி திதி அன்னைக்கு நாம வராகி அம்மனை வணங்கினா நாம கேட்ட வரங்களை உடனே அள்ளி தருவா வராகி அம்மன். வராகி அம்மனை பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி, போத்ரினி, சிவா, வார்த்தாலி, மகாசேனா, அக்னியாசக்ரேஸ்வரி, அக்னின்னு வேறு சில பெயர்களாலும் அறியப்படலாம். வராகியோட இந்த பெயர்களை நாம் ஜபிப்பதனால் நமக்கு காரிய சித்தி ஏற்படும். எல்லா வருஷமும் ஆஷாட நவராத்திரியை வராகி அம்மனுக்கு கோலாகலமாக கொண்டாடுறது வழக்கம். வராகி அம்மனுக்கு பானகம், சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, சுண்டல் எல்லாம் உகந்த பிரசாதம். இது வராகி அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச பிரசாதமாகும். வெங்காயமும் பூண்டும் வராகி அம்மனோட பிரசாதத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய 2 பொருட்கள். வராகி அம்மனுக்கு பண்ணுற எல்லா பிரசாதங்களையும் இந்த 2 பொருட்களையும் கண்டிப்பாக சேர்த்தணும். வராகி அம்மனுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தனியாக ஒரு சந்நிதியே அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே வராகி அம்மனுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகிறது. வராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து வணங்கினா நோய்கள் தீரும். திங்கக்கிழமைகளில் விரதமிருந்து வணங்கினா மனநிலை பாதிப்புகள் சரியாகும். செவ்வாய்க்கிழமைகளில் வராகி அம்மனை விரதமிருந்து வணங்கினா வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். புதன்கிழமைகளில் வராகி அம்மனை விரதமிருந்து வணங்கினா கடன் பிரச்சனைகள் தீரும். வியாழக்கிழமை வராகி அம்மனை விரதமிருந்து வணங்கினா கல்வி கேள்விகளில் சிறப்பாக வரலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை விரதமிருந்து வணங்கினா நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். நீங்கள் இந்த பூஜையை விரதமிருந்து செஞ்சால் ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து விரதம் வைக்க முடியாட்டி நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணும்போது கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்த்துடுங்க. நீங்கள் வீட்டிலேயே சின்ன படமோ இல்லை விக்கிரகமோ பூஜை அறையில் வச்சு இந்த பூஜையை பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட இது ரெண்டும் இல்லாட்டி நீங்கள் வராகி அம்மனை மனதில் பிரார்த்திச்சுட்டு நெய் விளக்கேற்றி இந்த பூஜையை வீட்டிலேயே பண்ணலாம். நான் கூறியிருக்கிற பிரசாதத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற மூல மந்திரத்தை 21 முறை டெய்லியும் சொல்லிடுங்க. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்கிற ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி இந்த பூஜையை செஞ்சிடுங்க. நான் இந்த மூல மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் இங்கிலீஷ், தமிழ் 2 மொழிகள்லையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மூல மந்திரத்தை 21 முறை டெய்லியும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி இந்த பூஜையை நல்லபடியாக பண்ணுங்க. வராகி அம்மனோட அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எந்த நோய் நொடியும் அண்டாமல், எந்த ஆபத்தும் பிரச்சனையும் நெருங்காமல் நீங்கள் எல்லோரும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்திட நான் வராகி அம்மனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யுகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.